உங்கள் பேருண்ணா? என் பேர் சுந்தரராஜ். ஓகே. நான் வந்து எல்லாமே மல்லிகைப்பூ தாங்க எங்கள் தோட்டம் போகிறாங்க. மல்லிகைப்பூவில் வந்து இவ்வளோலாம் ஒவ்வொரு வீடுக்கும் களைவெட்டுற செலவு வந்து 1500 ரூபா டு 2000 ரூபா எங்களுக்கு செலவு வருங்க. ஒவ்வொரு டைம் வெட்டினா? ஒவ்வொரு டைம் வெட்டினோம்னா ஒரு வயலுக்கு மட்டும். இப்போ வந்து இந்த மிஷின் வாங்கினதுக்கு பின்னாடி எங்களுக்கு வந்து ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் தாங்க செலவாகுது. ஒரு 2 மணி நேரத்தில் களை வெட்டிடுறாங்க. எங்களுக்கு நேரமும் மீதி ஆயிடுது, எங்களுக்கு வந்து பணமும் மீதி ஆயிடுது. இது எவ்வளோ ஏரியாவுக்கு? 1 ஹவரில் ஒரு 40 சென்ட் இருக்கு இந்த வயலில். 40 சென்ட். 40 சென்ட் களை எடுத்தால் எவ்வளோ கூலி வரும்? களை எடுத்தோம்னா ஒரு 2000 ரூபா. 2000 ரூபா வரும். இப்போ மிஷினில் ஓட்டுறதுனா ஓடும்போது எங்களுக்கு ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் தான் செலவு. 3 லிட்டர்னா 300 ரூபா வருது. 300 ரூபா கணக்கு தான் ஆகுது. அப்போ இது வந்து ரொம்ப உங்களுக்கு சரிங்க. ஆழமும் நல்லா இறங்குது. களை வெட்டுறதை விட இது டபுள் பங்கு ஆழமாக இருக்குங்க. டெப்த்து வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 அடி 3/4 அடி வரைக்கும் கூட எடுக்கலாம். 5 இன்ச் வரும். களைக்கட்டில் வெட்டினோம்னா 2 இன்ச் தான் அவங்க போகும். இது வந்து இன்னும் ஒரு 3 இன்ச் அதிகமாக வருதுங்க. சரிங்க. களையும் வந்து பில்லு வர்றதும் கொஞ்சம் லேட்டாக வருதுன்னு வச்சிங்களேன். களை வெட்டினோம்னா உடனே வந்துடுங்க, ஒரு 2 தண்ணியிலேயே. இப்போ வந்து லேட்டாக வருதுன்னு வச்சிங்களேன். ஓகேண்ணா. இப்போ களை எடுக்கிற மட்டும் இல்லாமல் வேறு என்ன செய்யலாம் அதில் சொல்லுங்கள். இதில் வந்து பாறை இழுத்துட்டு வாங்க. பாறை வந்து ஒரு ஆள் கூலி கொடுத்துருங்க. ஒரு ஆள் கூலி கொடுத்தோம்னா 500 ரூபா வச்சுங்க. இது மிஷின்லேயே பாறை இழுத்துக்கலாங்க. ஒரு மணி நேரத்தில் இழுத்துடலாம். ஏன்னா ஒரு செடி விட்டுதா ஒரு செடி பாறை இழுப்புங்க. இப்போ பார் ஓட்டுறதுக்கான செலவு வந்து அதுக்குண்டு அதான் 500 ரூபா. இப்போ ஒரு ஆள் லேபர் அரை நேரத்துக்கு அதில் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு 10-15 நிமிஷத்தில் மிஷினில் ஓட்டி விட்டுருவோங்க. பார் அதே இழுத்துருதுங்க. அதை மிஷினில் மிஷின் வாங்கி பண்ணோம்னா கொஞ்சம் லாபம் சம்பாதி பண்ணலாம், மிச்சம் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ மல்லிகைப்பூ விவசாயம் பண்ணுறீங்களா? எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு வந்து நான் எங்களுக்கு வந்து 1972 மல்லிகைப்பூ இருக்குது. விவசாயத்தில் இயந்திரங்களை பயன்படுத்தும் பொழுது அமோக விளைச்சல் பெறலாம், நேரத்தை சேமிக்கலாம், அமோக லாபம் பெறலாம்.